கடுகு போட்டிருக்கேன், கடுகு சீரகம் பருப்பு எல்லாம் போட்டிருக்கேன். வெங்காயம் ஃப்ரை ஆகிட்ருக்கு, அதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கீரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சி போட்டுக்கலாம், அப்போ தான் வேகும் நல்லா. மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், இப்போ உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு கலக்கிட்டேன். ஓப்பன்லேயே வேக வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும் கீரை. அதனால் ஓப்பன்லேயே வச்சு வேக வைங்க, கருப்பாயிடும் கீரை. அதனால் ஓப்பன்லேயே வச்சு வேக வைங்க. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் கொஞ்சம் போட்டு காரம் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் முட்டை உடைச்சி ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் முட்டை போட்டு வறுத்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு அப்படி ஆஃப் பண்ணிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட்டு கூட ஸ்டஃப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா. நான் ஸ்டஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். அப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், முட்டை கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு.